வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உலக சந்தையின் விலைப்போக்குக்கு அமைய எரிவாயுவின் விலை தொடர்ந்தும் அதிகரிக்கலாம், லிட்ரோ நிறுவனம் தெரிவிப்பு. போலீஸ் அதிகாரிகள் வெட்கப்பட வேண்டும், இனிமேல் மன்னிப்பு இல்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை. மயிலாத்தா போராட்டத்தில் ஈடுபட்ட வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில். அமெரிக்க பிரஜா உரிமையை தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் பெசில் ராஜபக்ச. வடக்கு கிழக்கில் தீவிர பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளை கண்டித்து போராட்டங்களை முன்னெடுப்போம், மாவை அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். குளிர்கால நிலை காரணமாக உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரிக்கலாம் என்றதன் அடிப்படையில் எதிர்வரும் ஆண்டின் பிப்ரவரி வரையிலான காலப்பகுதியில் எரிவாயு விலை தொடர்ந்தும் அதிகரிக்கலாம் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொடர்ந்தும் தெரிவித்த அவர், புதிய திருத்தத்திற்கு அமைய லிட்ரோ உள்நாட்டு எரிவாயு விலை நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டது. எனினும் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தின் பின்னர் எரிவாயுவின் விலையை குறைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை லிட்ரோ எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக தேநீர், பால் தேநீர் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவகங்கள் மற்றும் உணவக உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் நடைபெற்று வரும் மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 5 பேரும் கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒருவருமாக 6 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மயிலத்தமடு மாதவனை தமிழ் பண்ணையாளர்களின் நிலங்களின் அத்துமீறிய பெரும்பான்மை இனத்தவர்களின் நடவடிக்கையை கண்டித்தும் அந்த நிலங்களை மீட்டுத்தர வலியுறுத்தியும் மயிலத்தமடு சித்தாண்டி பகுதியில் தொடர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் சமூகம் ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அதே நேரம் போராட்டம் முடிவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பும் போது வந்தாரமூலை பகுதியில் வைத்து சந்திவழி போலீசாரினால் விசாரணைக்கு என்று போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டு ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார்கள். இதன்போது போலீசாரினால் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த வழக்கின் சம்பவம் தொடர்பாக விசாரித்து அறிந்து கொண்ட மட்டக்களப்பு ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி, சந்தேக நபர்களை பணியில் விடுவிப்பதற்கான கிராம சேவகரின் நற்சான்றிதழ் குறித்த நேரத்தில் பணியாளிகளால் சமர்ப்பிக்கப்பட்டதாத பட்சத்தில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் குறித்த இடத்தில் இடத்தை ஆக்கிரமித்து யுத்த காலத்திற்கு முன்னர் குடியேறியுள்ளார்களா என்பது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரதேசத்தில் பெரும்பான்மை இனத்தவர்கள் சிலர் காணிகளை ஆக்கிரமித்து பயிர் செய்ய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதனால் கால்நடைகளுக்கான உணவு இன்றி கால்நடைகள் இறக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் கால்நடைகளுக்கு உயிராபத்தை விளைவிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்து குறித்த அறவழி போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கு சிவில் சமூகம் உள்ளிட்ட தமிழ் அரசியல்வாதிகள் தமது ஆதரவை நேரடியாகவே தெரிவித்து வரும் நிலையில் இந்த பணியாளர்களின் பிரச்சினையை தீர்க்க விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்மையில் ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கியிருந்த போதிலும் இதுவரை அது நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் குறித்த மாணவர்களின் கைது தொடர்பாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான அரியநேந்திரன், மட்டக்களப்பு முன்னாள் மாநகர மேயர் சரவணபவன் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், மதபோதகர் ஜெகதாஸ் ஆகியோர் வருகை தந்து மாணவர்களை விடுவிக்குமாறு போலீசாரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாதாள குழுவினருடன் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் நெருக்கமாக செயற்படுகிறார்கள் எனவும் இதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். தென்மாகாணத்தில் போலீஸ் உயர் அதிகாரிகளோடு இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், அவ்வாறு நெருக்கமாக செயற்படும் அதிகாரிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, பாதாள குழுவினர் போலீசாருக்கு தொலைபேசியில் அழைத்து அச்சுறுத்தல் விடுக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு போலீஸ் சேவை தள்ளப்படுவதற்கு ஒட்டுமொத்த போலீசாரும் வெட்கப்பட வேண்டும். சிறந்த முறையில் சேவையாற்ற முடியாதவர்கள் தாராளமாக பதவி விலகிக் கொள்ளலாம். போலீஸ் நிலையங்களின் வளங்களை விரிவுபடுத்துவதற்கு ஏலமான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை அடையவில்லை. போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட பிரதேசத்தில் ஏதேனும் சம்பவம் இடம்பெற்றால் அதற்கு உரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பொறுப்பேற்று கூற வேண்டும். அத்துடன் போலீசாரின் செயற்பாடுகள் இனிமேல் புலனாய்வு பிரிவுகளால் ஊடாக கண்காணிக்கப்பட உள்ளது. பாதாள குழு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புக்கு எதிராக நான் கடுமையாக செயற்படுவதால்
பாதாள குழுவினர் என்னை அமைச்சு பதவியிலிருந்து நீக்குவதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். பாதாள குழுவினருடன் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் நெருங்கிய தொடர்பில் உள்ளார்கள். அவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் இனிமேல் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதோடு சிறந்த முறையில் செயற்பட முடியாத போலீசார் தாராளமாக பதவி விலகிக் கொள்ளலாம். நாட்டு மக்கள் போலீஸ் சேவையை விமர்சிக்காமல் நம்பிக்கை கொள்ளும் நிலைமை தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதால் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் பெசில் ராஜபக்சவை களமிறக்க அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சிகள் தமது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அறிவித்து வரும் நிலையில் பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பெசில் ராஜபக்ச அமெரிக்க பிரஜா உரிமையை துறந்து ஜனாதிபதி தேர்தல் களத்தில் இறங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் பொதுஜன பெரமுன இதுவரை தமது வேட்பாளர் தொடர்பாக உறுதியான தீர்மானம் எடுக்காத சந்தர்ப்பத்தில் பொதுஜன பெரமுனவில் அங்கம் வகிக்கும் ஒரு தரப்பு ரணில் விக்ரமசிங்கவை நிறுத்த வேண்டும் என்றும் மற்றொரு தரப்பு தொழிலதிபர் தம்மிக பெரேராவை நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் ஜனாதிபதி வேட்பாளருக்கு தகுதியானவர் பெசில் ராஜபக்சதான் என்று பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கருதுவதால் அமெரிக்க பிரஜா உரிமையை ரத்து செய்துவிட்டு தேர்தல் களத்தில் இறங்குமாறு அவர்கள் பெசிலுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வடக்கு கிழக்கில் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் பெரும்பான்மை இனத்தவர்களால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற செயற்பாடுகளுக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, மட்டக்களப்பு மயிலத்தமிழில் தமிழ் பணியாளர்களின் மேய்ச்சல் தரை சிங்கள குடியேற்றம் ஏற்படுத்தப்படுவதைப் போலவே வடக்கு கிழக்கில் திட்டமிடப்பட்டு பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 70 வருடங்களாக தமிழ் மக்கள் இனத்தின் விடுதலைக்காகவும் பௌத்த சிங்கள மயமாக்கலுக்கு எதிராகவும் போராடி வந்துள்ளார்கள். ஆனால் இப்போதும் எமது நிலத்தை விடுவிப்பதற்கும் அதனை ஆக்கிரமிப்பதற்கு எதிராகவும் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எதிர்காலத்தில் இடம்பெறவுள்ள எமது கட்சியின் மாநாட்டிலும் நாங்கள் இன விடுதலைக்காகவும் நில விடுதலைக்காகவும் ஜனநாயக வழியிலான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் தொடர்பாக ஆராய்ந்து போராட்டங்களை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மயிலத்தமிழ் கால்நடை பணியாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கவனஈர்ப்பில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான போலீசாரின் அடக்குமுறைகளை கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களோடு கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மயிலத்தமிழ் கால்நடை பணியாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மக்கள் திரளக்கூடாது என்பதற்காகவும் மாணவர்களை பயபீதிக்குள் தள்ளி அவர்களை தொடர்ந்தும் கால்நடை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாமல் செய்வதற்குமான சதியாகவே இந்த கைது நடவடிக்கையினை பார்க்க முடிகிறது. அத்துடன் போராட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்வதென்பது அவர்களை தடுப்பதற்காக அல்ல, மாறாக பொதுமக்களுக்கு இடையூறுகள் ஏற்படாது அவர்களை வழிப்படுத்துவதற்காகும். எனினும் மட்டக்களப்பு மயிலத்தமிழ் கால்நடை பணியாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு அவர்கள் வெளியேறி சென்று கொண்டிருந்த போது மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கை திட்டமிட்ட நடவடிக்கை. குறிப்பாக மேலிட உத்தரவுகளின்றி அவ்வாறான கைதுகள் முன்னெடுப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதால் போலீசாரின் இவ்வாறான அடக்குமுறைகளை கண்டிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2024 ஆண்டு முற்பகுதியில் மற்றொரு ஆராய்ச்சி கப்பல் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வதற்கான அனுமதியை கோரியுள்ளதாக அரசாங்க வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன கப்பல்களின் இலங்கை விஜயம் குறித்த இந்தியாவின் கரசனைகளுக்கு மத்தியில் இந்த செய்தி வெளியாகியுள்ள நிலையில் அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. எனினும் முன்னர் போல சீனா தனித்து ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான அனுமதியை கோரியுள்ளதாகவும் எங்கு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது என்பதையும் சீனாவை தீர்மானிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சக பேச்சாளர் இதுகுறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எம்மை கைது செய்து சிறைகளில் அடைப்பதன் மூலம் எமது செயற்பாடுகளை கட்டுப்படுத்தலாம் என்று போலீசார் கனவிலும் நினைத்து பார்க்கக்கூடாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிர்வாக உறுப்பினர் சிவகஜன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஏறாவூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, இவ்வாறான அச்சுறுத்தல்கள் மூலம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இங்கு வரமாட்டார்கள் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடைபெறாது என்பதையும் அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அதே நேரம் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியும் பாரம்பரியம் கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் இல்லை, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் இல்லை என்பதை மாணவர் சமூகமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவரின் வடக்கு பயணத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.
இலங்கைக்கான சீன தூதுவர் கி சிங்காங் இன்றிலிருந்து எதிர்வரும் 8ஆம் தேதி வரை உத்தியோகபூர்வமாக வடக்கிற்கு பயணம் மேற்கொள்வதனால் உரிய பாதுகாப்பு ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடிதத்தில் சீன தூதுவர் தமது வடக்கு விஜயத்தின் போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் ஆகியோரை சந்திக்கின்றமையோடு தீவுகளுக்கும் பயணிக்க உள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேநேரம் இந்த கடிதத்தின் பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் ராஜதந்திரிகளுக்கான பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. We'll be right back.